ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ், பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப், கரெக்டான ரிப்போர்ட், கம்மியான ரேட்டு. உங்க மனைவி உங்க மேல சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க, அதை எப்படி கையாளணுங்கிறது இங்க பேச போறோம். கடன்கள் தீந்துரும், கவலைப்படாதீங்க. இதை விட பெரிய பெரிய கடன் உள்ள ஆட்கள் எல்லாம் நிம்மதியா இருக்காங்க, கடனை தீத்துட்டு நிம்மதியா இருக்காங்க. உழைச்சா கடனை தீத்துடலாம், அது பெரிய இது கிடையாது. இதுக்குமே வழி இல்லையே மேம், அதானே மேம் நிக்கிறது. வழிக்கு தானே இருக்கிறேன், ஒரு முதலீடு போறது கூட எனக்கு இல்லையே. ஒரு நாள் நான் நிப்பாட்டம் வரவனுக்கு அவனுக்கே தான் நான் கொடுத்துட்றேன். தவறு என்னோடது தான், எனக்கு அது தெரியாத தொழிலே இறங்கி இன்றைக்கி இன்னொருத்த நம்பி நாங்கள் வந்துட்டு நான் மாட்டிக்கிட்டேன். என் குடும்பம், என் பழந்த எல்லாரும் இப்போ எல்லாருமே கஷ்டப்படுறேன். அவங்க குடும்பத்தில் நிம்மதி இல்லை. இவங்க பண்ணி கொடுத்துக்கிட்டு நாங்களாம் பண்ணி, இப்போ நாங்களாம் பண்ணிக்கிறதுனால யாரும் எங்கள் கிட்ட நெருங்குதை கிடையாது. சரி, தெரியாத தொழில் தான், இதையே நீங்கள் நிறுத்திட்டு ஒரு வருமானம் வர வேலையை நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லையா? இப்போ அவங்களுக்கு தாராளமாக பார்க்கலாம், அது பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை மேம், அது ஒன்று. ஆனால் இப்போ இருக்கிற இந்த எலும்பு எவ்வளோ கீழ் மட்டத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, வாழத்தான் செய்கிறாங்க. கவலை கிடையாது, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. நான் இந்த விஷயத்தை ஜூரி மேடம் கிட்டே கொண்டு போறேன். இதுல சட்ட ரீதியா சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சரண்யா மேம், இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இவங்க ஃபர்ஸ்ட் பேச ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்களுக்கு நடந்த அபியூஸ் பத்தி எல்லாம் பேசினாங்க. எப்படி வெளில வந்து கல்யாணம் பண்ணி அந்த லைஃப்குள்ள என்டர் ஆயிட்டாங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். அதையும் தாண்டி இப்போ வந்து அவங்க அம்மான விஷயம், குடும்ப பிரச்சனை, இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு மெடிக்கலா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த ஹெல்த் இஷ்யூஸஸ் எல்லாம் சார்ட் பண்ணிட்டு, தன்னோட கணவர் வந்து கடன்ல இருக்காரு, அவர் அவங்க கிட்ட பேச மாட்டாங்க, அதுல வந்து நீ அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்றதை தவிர்த்துட்டு அவருக்கு சப்போர்ட்டா, மாரல் சப்போர்ட்டா இருந்து அவரோட கடனுக்கு வந்து அவரை வந்து கொஞ்சம் வேற ஏதாவது வேலைகளுக்கு போக சொல்லி அந்த மாதிரி அவரை வந்து இவங்க வந்து சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லலாம் அப்படின்னு தோணுது. அதையும் தாண்டி அவர்கிட்ட சொல்லணும்னா, இந்த உலகத்துல கடன் இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்றத அவங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். குழந்தை இன்னும் ஸ்கூல் கூட ஜாயின் பண்ணாத வயசு, எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க. வருமானம் பத்தாது, இருந்தாலும் ஏதோ ஒன்று பண்ணி குழந்தைங்களை வளர்த்து இது பண்ணி அதுக்கு வந்து செத்து போகலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம். அது அவர் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இது சைக்கலாஜிக்கலாக பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்கும், அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ளேயும் இந்த பண பிரச்சனைனால அவங்க இமோஷ்னலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி ஒரு கனெக்ஷனே இல்லாமல் இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரு பிரச்சனையை பற்றின சிந்தனைகளோடையே வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறது தான் அந்த என் மன அழுத்தத்தினால தான் அவங்களுக்கு அந்த அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்ததாகட்டும், அவங்க நிறைய இடங்களில் பயந்ததாகட்டும், அது அவங்களுடைய மன அழுத்தத்துடைய பிரதிபலிப்பாக தான் நான் பார்க்குறேன். சில அபியூசஸ்லேருந்து அவங்க வெளி வராததுனால கூட சில இடங்களில் அவங்க அந்த சிஸ்டமில் நிறையா விஷயங்கள் அவங்க பார்த்ததாக சொன்னதாக இருக்கட்டும், சிலதான் அவங்களுடைய எண்ணங்கள் வந்துட்டு கற்பனைகளுக்குள்ளே கூட அவங்க போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க அந்த விஷயத்துலேருந்து இன்னுமே ஹீல் ஆகலை. இப்போது இவங்க ஏஜ் வந்துட்டு 20 மேல இருக்கும் இல்லைங்களா, இன்னுமே அவங்க அந்த 5 வயசு இருக்கும் போது நடந்த விஷயங்களை சொல்லும் போது அதே இடத்துக்கு மறுபடி போறாங்க அவங்க. சோ அதே இடத்துக்கு போறாங்கன்றப்ப அந்த விஷயத்துல இருந்து இன்னும் அவங்க ரெக்கவர் ஆகல. சோ அந்த ட்ராமா வந்துட்டு அவங்க ஹீல் பண்ணணும். ஆழ்ந்து போறாங்க இல்லையா, ஆழ்ந்து போறாங்க. ஏன்னா அந்த விஷயங்கள் அவங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் இல்லைங்களா. 5 வயசு 6 வயசுன்றது ரொம்ப ஏர்லியான ஸ்டேஜ் குழந்தையுடைய பருவம். சோ அது மனது ரீதியா அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த எண்ணங்கள் வந்து மாற்றிக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. அதே மாதிரி பேரண்ட்ஸ் சைட்லேயும் சப்போர்ட் கிடையாது, ஒரு நெக்லெக்டடான ஒரு சூழல். அதாவது பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய குடும்ப பிரச்சனைகள்லேயே பிஸியாக இருக்கிறப்போ அந்த குழந்தை என்ன சூழலில் வளர்றா, அந்த குழந்தை பாதுகாப்போடு இருக்காளா இல்லையா, அது எதையுமே அவங்க வீட்டில் வந்து கவனிக்கலை. ஏன்னா அவங்க பிரச்சனைகள்ல இருந்ததுனால. ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ், பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப், கரெக்டான ரிப்போர்ட், கம்மியான ரேட்டு.